ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உண்டு மகிழ் சேனல். நாங்கள் புது கண்டென்ட்டுக்காக கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தோங்க. இதுக்கப்புறம் மண்டே டு ஃப்ரைடே குக்கிங் வீடியோஸ் எல்லாம் வருங்க. ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்து அது சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ் எல்லாம் வருங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் புது புது வீடியோஸ் எல்லாம் போட முடியுங்க. அதுக்கு நீங்கள் உண்டு மகிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. நாம் இந்த வாரம் எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ட் இட்லிங்க. இதை பேஸாக வச்சு என்னென்ன டிஷ்ஷு செய்யலாம்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நாம் ரெண்டு டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. ஒன்று வந்து பெப்பர் இட்லிங்க, இன்னொன்று பொடி இட்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இப்போ முதல் இட்லி ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து மினி இட்லி எடுத்துருக்குறேங்க. இப்போ அது வந்து இந்த மினி இட்லியோட ஸ்டாண்டு இது தாங்க. இப்போ அந்த தட்டு எடுத்து ஒவ்வொன்றத்துலேயும் நம்ம எண்ணெயை தடவிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நாலு பிளேட் இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அதை தடவிக்கலாங்க. அப்போ தான் ஒட்டாமல் இட்லி வருங்க. இது வந்து நம்ம பெரிய இட்லியிலையும் செஞ்சுக்கலாங்க. நான் வந்து இந்த மினி இட்லியில் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ வந்து இட்லி மாவை இதில் ஊற்றிக்கலாங்க. நிறைய ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா மேல் தட்டில் போய் ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டுலேயும் ஊற்றிக்கிட்டுங்க. இப்போ வந்து அந்த ஸ்டாண்டுக்குள்ளே ஒவ்வொரு பிளேட்டையும் அடுக்கணுங்க. அந்த ஓட்டைக்கு நேராக இட்லி இருக்கிற மாதிரி பார்த்து அடுக்கணுங்க. இந்த ஓட்டைக்கு நேராக ஓட்டையாக இருந்துச்சுன்னா அந்த இட்லி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குங்க மேலே. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட்டையும் அடுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. நான் வந்து இந்த 3 லிட்டர் குக்கர் வச்சுருக்குறேங்க. இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நிறைய தண்ணி ஊற்றினாலும் மேலே அந்த இட்லிக்கு வந்து அந்த தண்ணி போயிட்டு தண்ணி இட்லியெலாம் கரைஞ்சிருங்க. அதனால் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்து அதுக்குள்ளே இறக்கி வச்சிடலாங்க. இறக்கிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. வெயிட் ஆனால் போடக்கூடாதுங்க. வெயிட்டு போடாமல் இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. சன்ன தீயை வச்சு வேக வைக்கணுங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது மெதுவாக திறக்கலாங்க. இட்லி நல்லா வெந்திருக்குங்க. இப்போது இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சு வச்சிடலாங்க. ஒவ்வொரு பிளேட்டாக தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற வைக்கலாங்க. இப்போ வந்து இந்த இட்லியெல்லாம் ஸ்பூனில் நம்ம எடுத்துடலாங்க. நம்ம வந்து அப்படியே எடுத்தவே வருங்க. அப்படி ஒட்டுற மாதிரி உங்களுக்கு இருந்தால் ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அதில் வந்து அந்த ஸ்பூனை நினச்சி இப்படி எடுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரியே எல்லாம் இட்லி எடுத்து வச்சுக்கலாங்க. மினி இட்லி நாம் இப்போ பெப்பர் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சிடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க.
எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. அடுத்து வந்து பொடியாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. அடுத்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒன்றுங்க, அதை போட்டுக்கலாங்க. ஏன்னா மிளகுத்தூள் போடுறதால பச்சை மிளகா ஒன்றே ஒன்று சின்னதாக போட்டிருக்குறாங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, இதை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே இட்லிலையும் கொஞ்சம் உப்பு இருக்குங்க, அதனால் பார்த்து போட்டுக்கலாங்க கொஞ்சமாக. வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அடுத்து இந்த இட்லியை போட்டுக்கலாங்க. அதில் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அடுத்து மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுத்து சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இப்போ எடுத்து ஒரு பவுலில் எடுத்து அடுக்கிக்கலாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உண்டு மகிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸை உடனே பார்க்கலாம். இப்போ பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம இட்லியை காதலோட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. அடுத்து இப்போ இட்லி பொடி போட்டுக்கலாங்க. இட்லி பொடியிலே உப்புலாம் இருக்குங்க, அதனால் பார்த்துட்டு போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இட்லி பொடியும் போட்டுக்கலாங்க.
இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுத்து கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. தூவி கிளறி விட்டுட்டு எடுத்துடலாங்க. இப்போ வந்து பெப்பர் இட்லியும் ரெடிங்க, பொடி இட்லியும் ரெடிங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.